ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஹோட்டல் ஸ்டைலில் நல்ல சூப்பரான டேஸ்டியான தேங்காய் சட்னி எப்படி பண்ணுறதுதாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை அரைச்சி பாருங்க இப்போ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த சட்னி செய்கிறதுக்கு தேங்காய் நீங்கள் எப்போவுமே எடுக்கும் போது நல்ல முத்தின தேங்காயை பார்த்து வாங்குங்க தான் வந்து தேங்காய் சட்னி வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் சட்னியோடைய சுவைக்கு காரணம் தேங்காயும் கூட தான் ஸோ தேங்காய் நம்ம எப்படி எடுக்கிறோமோ அதை பொறுத்து தான் சட்னியோடைய டேஸ்ட் வந்து மாறுபடும் இப்போ தேங்காயை நான் உடச்சிட்டேங்க இதுல இந்த சின்ன பகுதி தேங்காயை மட்டும் நான் சட்னிக்கு வந்து எடுத்துக்க போறேன் இப்போ இந்த தேங்காயை நல்லா நான் துருவி எடுத்துட்டேன் துருவி எடுக்கும்போது மிக்சர் ஜார்ல ஈஸியா அறப்படும் நீங்க வந்து கட் பண்ணி சேர்க்குறதா இருந்தாலும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ துருங்கின தேங்காய் துருவலை நம்ம மிக்சர் ஜார்ல போட்டுக்கலாம் இப்போ இந்த அளவு தேங்காய் துருவலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன் இது வந்து பாத்தீங்கன்னா சரியா அரை கப் அளவுக்கு தேங்காய் துருவல் இருக்கும் இதுக்கு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டு கடலை சேர்த்துக்கிறேன் இப்போது நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்தாச்சு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை தோல் நீக்கிட்டு சேர்த்துருக்கேன் இப்போ இது கூடவே காரத்துக்கு நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் இது காரம் சரியாக இருக்கும் இப்போ நாலு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம் இது நல்ல மனமாக இருக்கும் இது கூட விருப்பப்பட்ட ஒரு சின்ன துண்டு புளி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இன்னைக்கு நான் புளி சேர்க்கல தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் சட்னி எப்பவும் நீங்க அரைக்கும் போது இதுக்கு ரொம்ப நைஸா அரைக்காம கொஞ்சம் குறை குறைன்னு இருக்க மாதிரி அரைச்சிங்கன்னா சட்னி சூப்பரா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணியை ஜார்லேயே ஊற்றி சட்னியில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க உங்களுக்கு சட்னி எந்தளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு மாதிரி தண்ணியை வந்து கூட்டி கொறைச்சி நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ சட்னி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அதுக்கு தாளிப்புக்கு ஸ்டவ்வில் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகுளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் இது கூட நீங்கள் விருப்பப்பட்டால் ரெண்டு காஞ்ச மிளகா போட்டு கூட நல்லா பொரிய விட்டு சேர்க்கலாம் நல்லா மனமாக இருக்கும் இப்போ நல்லா பொரிஞ்சு வந்ததும் இது கூட ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே நம்ம சட்னியில் சேர்த்துடலாம் இப்போ இந்த தாளிப்பை நம்ம சட்னியில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க

மறக்காமல் சூர்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூ